கடந்த நாட்களிலிருந்து அதாவது 3.5 வருடங்கள் 4 வருடங்கள் நொச்சிக்குளம் கிராமத்தில் வசித்து வருகிறோம். 35 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம். எங்களுடைய கிராமத்திலே கிணறு இல்லாத பட்சத்திலே மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தோம். எங்களுடைய கிராமத்திலே ஒரே ஒரு குழாய் கிணறு மாத்திரம் இருந்தது. 35 குடும்பமும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மக்களும் அந்த குழாய் கிணத்திலே நாங்கள் பயனற்று வந்தோம். மிகவும் கஷ்டமாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கை தராதரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் ஏடிஓ அதாவது பிரதேச நெடுங்கேணி பிரதேச செயலகத்திலே நாங்கள் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது திராக்கள் சொன்னார்கள், உங்களுடைய கிராமத்துக்கு நாங்கள் ஒரு கிணத்தை தருவோம் சொல்லி எடுத்துருவோம் சொல்லி. ஆகவே அந்த தொடர்ந்து நாங்கள் கதைத்து 2-3 நாட்களுக்கு பிற்பாடு உடனடியாகவே அங்கே கிணத்து வேலை ஆரம்பித்து விட்டார்கள். மிகவும் சந்தோஷப்பட்டோம். கிணத்து வேலை ஆரம்பிப்பதற்கு சொன்னார்கள். அங்கே தனி நபருடைய இங்கே அமைக்கப்பட்ட இந்த பொது கிணறானது இந்த பிரதேசத்தின் ஒரு முக்கியமான ஒரு கிணறாக கருதப்படும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த பாடசாலை அமைந்திருக்கின்ற இடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்திலே ஒரு பொது குழாய் கிணறு இருக்கின்றது. அந்த குழாய் கிணத்திலே தான் இந்த 20 குடும்பங்களுக்கு கிட்ட தண்ணீரை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் கூட அந்த குழாய்க்கிணத்திலே 500 மீட்டர் தூரம் சென்று நீரை பெற்று வந்தவர்கள். இந்த நீர் தேவையை அறிந்து கருத்தில் கொண்டு பிரதேச செயலகத்தின் ஊடாக இந்த பொதுக்கிணறு வெட்டி அதனை கட்டுகின்று மக்களுடைய பாவனைக்காக திறந்து வைப்பதையிட்டு நாம் இந்த கிராமத்தின் சார்பாக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக்கொள்ளும் இவ்வேளையில் இது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தற்பொழுதுதான் இந்த கிராமத்திலே மக்கள் வந்து மீள குடியேறி வீட்டுத்திட்டம் அமைக்கின்ற இந்த வேளையிலே அந்த வீட்டுத்திட்டத்தை அமைப்பதற்கு நீருக்கு பெரும் கஷ்டப்படுகின்ற இந்த வேளையிலே இந்த பொதுக்கிணறு அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த உங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை பற்றி சில விடயங்கள் முதல் இங்கே கூற விரும்புகிறேன். அதாவது வந்து எங்களுக்கு வந்து லண்டன் சிறுவர் வறுமை ஒழிப்பு நிவாரண நிதியம் சாந்தா திருமதி தலைவர் திருமதி சாந்தா கணேசநாதன் அவர்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு செய்து கேட்டிருந்தார்கள். எமது பிரதேசத்திலே வந்து மக்களுக்காக கிணறு அமைத்து தருவதற்கு எங்களால் முடியும், உங்களால் குறைந்த செலவில் அவ்வாறான கிணறை அமைத்து தர முடியுமா இருந்தால் உங்கள் பிரதேசத்துக்கு கிணறு தருகிறோம், இல்லாட்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதன்படி நாங்கள் இதை எவ்வாறு அமைக்க முடியும்னு சொல்லி தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ஏனிய தொழில்நுட்ப உத்தியோகம் கேட்டபோது ஒரு கிணறை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் முடியும் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் தொலைபேசி ஊடாகவே திருமதி சாந்தா கணேசநாதன் அவர்களுக்கு அறிவித்திருந்தோம். அவர் சொல்லிட்டா இல்லை, 3 லட்சத்துக்கு கிணறு செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, உங்களால் முடிந்தால் 2 லட்சத்துக்கு செய்ய முடியுமா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த திட்டத்தை தருகிறோம்னு சொல்லி நாங்கள் அப்போ 2 லட்சத்துக்கு செய்ய முடியாது என்று விட்டுட்டோம். விட்டால் அப்புறம் திருப்பித்தான் ஜோதிச்சு பார்த்தோம். நாங்கள் வந்து எங்கள் நிதியத்தின் ஊடாக கல்வி கலாச்சார அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தினூடாக மக்களின் ஒத்தாசையோடு இதை செய்து முடிக்கணும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்கள் பிரதேசத்திலிருந்து ஒரு மக்கள் குழுவாக வந்து கேட்டிருந்தீர்கள், எங்கள் பிரதேசத்துக்கு இந்தியன் வீட்டுத்திடம் வந்திருக்கிறது, ஆகவே எங்களுக்கு ஒரு கிணறு கட்டாயம் தேவை, 15-20 குடும்பத்துக்கு இந்தியன் வீட்டுத்திடம் வந்திருக்கு, அவைகளுக்கு எந்த தண்ணியும் இல்லை, ஆகவே எங்களுக்கு கிணறு தேவை என்ற ஒரு புதன்கிழமை நீங்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிணறு பிரச்சனை போய்க்கொண்டோடய நாங்கள் தொலைபேசியிடா உடனடியாக தொடர்பு கொண்டதுதான் நாங்கள் மக்களின் ஒத்துழைப்போடும் 2 லட்சத்துக்கு கட்டி முடிக்க முடியுமென்று சொல்லி அந்த வகையில் தான் எங்களுக்கு 3 மாதம்தான் இந்த திட்டம் வந்தது. நீங்கள் கேட்டு அடுத்த கிழமையே நாங்கள் இங்கே வந்து பார்த்து உடனடியாக அவைகள் தெரிவித்து அடுத்த புதன்கிழமை பார்த்து அடுத்த திங்கக்கிழமை வந்து நாங்கள் இங்கே பார்வையிட்டு அந்த கிழமையே செய்கிறதுக்கு உங்களுக்கு தயாராகண்டு அவையிலும் எங்களுக்கு நிதி தந்துட்டோம். அடுத்த கிழமையே கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 மாதத்துக்குள்ளே 3 மாதம்தான் பார்த்தா ஜூன் மாதம் தான் தொடங்கி நாங்கள் இந்த கிணறு திட்டம் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்குள்ளே இந்த கிணறு திட்டத்தை செய்து முடித்திருக்கிறோம். இதுக்கு உங்களின் மக்களின் பங்களிப்பு முக்கியமாக இருந்தது. அதாவது உங்கள் பங்களிப்போடு தான் நாங்கள் இந்த கிணறு திட்டத்தை கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்குள்ளாக முடித்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் முதற்கண் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதை விட எங்களோட கனடாவிலிருந்து சாரி லண்டனிலிருந்து சிறுவர் வறுமை ஒழிப்பு நிவாரண நிதியம் கிட்டத்தட்ட எங்களுக்கு 20 கிணறு தான் தார என்று சொல்லியிருந்தது. 20 கிணறு தாரன்னா நாங்கள் என்ன செய்திருந்தோம், மக்களின் ஒத்துழைப்போடு அந்த கிணறுகளின் எண்ணிக்கையை கூட்டி இன்றைக்கு 42 கிணறை செய்து முடித்திருக்கின்றோம். அதுக்கு காரணம், அதாவது மக்களின் ஒத்துழைப்போடு குறைந்த செலவிலே மக்கள் செய்தபடியால் 20 கிணறு செய்ய வேண்டிய இடத்துல 42 கிணறு நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே உங்களின் ஒத்துழைப்பு இதை கூட பெற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், உங்களுக்கு உங்களோட கிராமத்துக்கு 2 கிணறு வந்ததுண்டா, நாங்கள் அதே தான் உங்கள் ஒத்துழைப்போடு 4 கிணறாக மாற்றியிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு நிறுவனம் மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் முடியும். அப்படி செய்யாமல் மக்களின் ஒத்துழைப்போடு செய்து நாங்கள் உள்ள ஒரே நிதிக்கு கிணறுகளின் எண்ணிக்கையை கூட்டி மக்களுக்கு பிரயோசனம் படுற மாதிரி செய்திருக்கிறோம். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு பூரணமாக இருந்ததற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக